கொரோனா இரண்டாம் அலை வந்து எப்படியோ அது நாடு முழுக்க ஒரு உச்சத்தை அடைகின்ற நிலையில் இருக்கின்றது ஒரு சர்வேப்படி என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ரெண்டு வாரம் போனால் தான் அந்த உச்சத்துக்கு போய் கீழே இறங்குங்கிறாங்க அப்போ நம்மளும் ஒத்துழைத்தால் அந்த ஒருவரிடமிருந்து அடுத்தவருக்கு பரவக்கூடிய தன்மையை அந்த செயினை கட் பண்ணணும் அந்த ஒரு பறவங்களுடைய தன்மையை குறைப்பதற்குத்தான் இப்போ வந்து அரசு இந்த நடவடிக்கைலாம் எடுத்திருக்கு நாமும் அதை உணர்ந்து அரசோடு ஒத்துழைத்து நம்முடைய சொந்த பந்தங்கள் தானே நம்ம நம்ம க்ளோஸாக நம்ம பக்கத்தில் வர்றவனு தானே நம்ம கொடுக்க போகிறோம் சொத்தை எழுதி கொடுக்க போகிறோம் வேண்டாத விஷயத்தை அவனுக்கு கொடுக்கக்கூடாது நம்ம கொடுக்காமல் சும்மா இருந்தால் பரவாயில்ல தேவையில்லாமல் ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம வந்து மற்றவங்களுக்கு பரப்ப போகிறோம் நம்ம வந்து மோக்கவசம் இல்லாமல் மற்றவங்களோட பேசும்போது ஒருவேளை நீங்கள் கேரியர் ஸ்டேட்டில் இருக்கலாம் கேரியர் ஸ்டேட்னா உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது அந்த நோய் அந்த அந்த வைரஸ் உள்ளே போகக்கூடிய அவர்களுடைய பாடி ரெஸ்பான்ஸ் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் நமக்கு ஒன்றுமே சிம்டம் ஏ சிம்டமேட்டிக் கேரியராக இருக்கலாம் உங்களுக்கு சிம்டமே இருக்காது மூக்கொழுகளோ தும்மலோ இருமலோ வலியோ ஒன்றுமே இருக்காது ஆனால் கொரோனா வைரஸ் உங்கள் தொண்டையில் இருக்கும் இந்த பாப்புலேஷன் இப்போது இப்போ இருக்க நிலைமையிலாம் இருக்கும் நூற்றுக்கு எண்பது பேருக்கு இருக்கும் அப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பரப்பிடக்கூடாது அந்த செயின் அறுபடணும் அப்போ வந்து ஒருத்தர் வந்து இன்னொரு பத்து பேருக்கு நம்ம இன்றைக்கு பரப்பிவிடுவோம் அந்த பத்து பேர் நாளைக்கு இன்னொரு பத்து பேருக்கு பர ஆளுக்கு பத்து பேர்னா நூறாயிரம் அந்த நூறு ஆயிரம் ஆயிரம் இப்படி போனால் காம்ப்ளிகேஷன் வரக்கூடிய நோயாளிகள் மருத்துவமனை அணியக்கூடிய நோயாளிகள் ஆக்சிஜன் தேவைப்படக்கூடிய நோயாளிகள் ஒரே சமயத்தில் ஏகப்பட்டு வந்தால் யாரை குறை சொல்ல முடியும் கவர்மெண்ட் என்ன செய்ய முடியும் அவங்களால் முடிந்த அளவுக்கு எல்லாம் எல்லாமும் செய்கிறாங்க புதுசு புதுசாக அந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க இந்த ஃபேக்ட்ரி ஆக்சிஜன் பத்து நாளே எத்தனையோ ஆயிரத்தி ஐநூறு பெட்டு ரெண்டாயிரம் பெட்டு அப்படிலாம் நிறையா ஆக்சிஜன் பெட்டே உருவாக்கியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இருந்தாலும் ஒரே நேரத்தில் எவ்வளவு பெட்டு வந்தாலும் அதை தாண்டி நோயாளிகள் வரக்கூடாது வருது நீங்கள் ஆம்புலன்ஸ் பத்து ஆம்புலன்ஸ் நிற்குனா பத்து ஆம்புலன்ஸில் உள்ள பேஷண்ட்டு இறக்கும்னாலே ஆக்சிஜன் ரெக்கவரிங் பேஷண்ட்டு மூணு பேர் இறந்து போகிறாங்க இப்படி தான் நடக்குது அப்போ ஆக்சிஜன் தேவை அதிகமாகும் போது நீங்கள் இம்மிடியேட்டாக சர்வீஸ் பண்ணணுன்னா நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் குறையணும் உள்ளுக்குள்ளே அந்த ஆக்சிஜன் தேவையான பேஷண்ட்ஸு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வில் கோ ஃபார் ஆக்சிஜன் ரெக்வைர்மெண்ட் இப்போ நூறு பேர் அட்மிட் பண்ணுறாங்கன்னா அஞ்சு பேருக்கு ஆக்சிஜன் தேவைப்படும் ஐயாயிரம் பேர் அட்மிட் பண்ணாங்கன்னா கணக்கு பார்த்துங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு ஆக்சிஜன் தேவைப்படும் ஆக்சிஜன் தேவைக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த பெட்டில் அவங்க அஞ்சு நாளைக்கு இருப்பாங்க குறைஞ்சது எப்படி அந்த மூவ் ஆகும் பெட் எப்படி மூவ் ஆகும் அதனால் ஒரே நேரத்தில் நிறைய பேஷண்ட்ஸ் வரக்கூடாது இது பெரிய ஒரு ட்ராஜடியாக வந்துடும் குடும்பங்களில் நிறைய ஒரு பிரச்சனை தான் அந்த அந்த வேகத்தை குறைக்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் இதை அறிவிச்சிருக்காங்க நம்ம ஒத்துழைத்து அவங்களோட கூட இருப்போம் சின்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல உங்களுடைய குடும்ப வைத்தியத்தை கேளுங்கள் அல்லது கொஞ்சம் விவரமான வைத்தியத்தை போங்க குடும்ப வைத்தியர் கொஞ்சம் விவரம் இல்லாத வைத்தியராக இருந்தாருன்னா கொரோனாவை பற்றின விவரம் பற்றலை அப்படின்னா நீங்கள் வந்து சில இடங்களில் இது ஒன்றுமே இல்லை உங்களுக்கு சாதாரண சளி தான் டைஃபாய்டு டெஸ்ட் பண்ணுங்கள் அது டெஸ்ட் பண்ணுங்கள் இது டெஸ்ட் பண்ணுங்கள் இப்போ யாருக்கு காய்ச்சல் வந்தாலும் ஒரே வேதி தான் கொரோனா தான் அது வயிற்று ஓட்டம் போனாலும் அது தான் ஒரே வேதியாக தான் பேண்டமிக்ங்கிறாங்க பேண்டமிக்னால் எல்லாேருக்கும் ஒரே நேரத்தில் வர்றது எந்த நோயாக இருந்தாலுமே முதல்ல கொரோனாவை எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அது இல்லைங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சாதான் ஒன்று சிடி ஸ்கேனோ அல்லது ஒரு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டோ இந்த ரெண்டில் ஒன்று தான் மற்ற டெஸ்ட்டு கண்ட டெஸ்ட்லாம் லேபில் சொல்லுவாங்க ஒன்றும் பண்ணாதீங்க சும்மா தேவையில்லாத டிஸ்டிக் நிறையா இருக்குது ஒன்று ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவாக நீங்கள் எண்பது பதிவு சதவீதம் வந்து பிரச்சனை இல்லாமல் சிம்பிளான மாத்திரையில் முடிஞ்சிடும் இன்னொரு பத்து பர்சன்ட்டு பதினஞ்சு பர்சன்ட்டு அட்மிஷன் தேவைப்படலாம் நீங்கள் எந்த கேட்டகரிங்கிறத உங்க தான் முடிவு பண்ணணும் உங்கள் மருத்துவர் முடிவு பண்ணணும் ஆனால் எந்த கேட்டகரியில் வரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நடவடிக்கை எடுக்கணும் நம்மகிட்ட வந்து மற்றவங்களுக்கு பரமாவும் பார்த்துக்கணும் சின்ன ஒரு பிரச்சனை வரும்போதே நம்ம மருத்துவர் அணி மருத்துவ கவனிப்புக்கு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து உயிர் பாதுகாப்பு ஒவ்வொருத்தருடைய உயிர் பாதுகாப்பு அந்தந்த குடும்பங்களுக்கு ரொம்ப முக்கியம் பெரிய சொத்து நீங்கள் தான் அதனால் நீங்கள் வந்து மாதிரி அது வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது சின்ன சிம்டம் வந்தால் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நாளை கடக்கக்கூடாது ஒரு டெஸ்ட் பார்த்துட்டாங்கன்னா உடனே எங்கே டாக்டர் பண்ணணும் சொல்லுங்கள் நான் அதை பண்ணிவிட்டு வந்துடுறேன் பாசிட்டிவாக நம்ம தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துக்குவோம் நம்ம அடுத்தவங்க பரப்ப மாட்டோம் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ரீட் பண்ணிக்குவோம் நம்முடைய நடவடிக்கையை குறைச்சிக்குவோம் மருத்துவ தேவையாக நம்ம வந்து என்ன வேணுமோ அதை நம்ம வைத்தியம் பண்ணி அதோடு நம்மளோட நிப்பாட்டிக்குவோம் மற்றவங்களுக்கு பரவாமல் பார்த்துக்குவோம் ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் நீங்கள் வந்து ஒரு 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 விழிப்புணர்வோடு இருந்து நிச்சயமாக எல்லோரும் ஒத்துழைச்சிங்கன்னா இந்த செயினை வந்து கட் பண்ண முடியும் இது பரவாமல் நம்ம வந்து குறைக்க முடியும் பரவலை குறைக்க முடியும் இது வந்து இன்னும் இந்த ஒரு வாரத்திலலாம் போகாது திரும்பவும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க எல்லாம் தயாராருங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான் முடியும் அந்த அந்த குறையும் வரைக்கும் அந்த குறையும் வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது சதவீதம் பேருக்கு ஒரு ஒரு நோய் வந்து எதிர்ப்பு தன்மை வந்திருக்கணும் அல்லது தடுப்பூசி போட்டு எதிர்ப்பு தன்மை வந்திருக்கணும் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்தால் தான் இந்த சமூக பரவல் இருக்காது ஏன் இப்போ நான் எனக்கு வருதுன்னு வைங்களா இந்த ரெண்டு பேரும் தடுப்பூசி போட்டிருக்காங்க ரெண்டு தடுப்பூசி போட்டாங்கன்னா அவங்களுக்கு பரவாது இந்த தம்பி மாஸ்க் போட்டிருக்கான் அப்போ அவனுக்கு பரவாது என்னோட முடிஞ்சு போச்சு இதுதான் அந்த சமூக பரவலை தடுக்கிற முறை தான் இவங்க நாலு பேர் இருக்காங்கன்னா மூணு பேர் தடுப்பூசி போட்டுருக்காங்க ஒருத்தருக்கு ஏற்கனவே கொரோனா வந்துட்டு போயிட்டு இன்னொருத்தர் த மாஸ்க் போட்டிருக்காரு அப்போ எனக்கு வந்து என்ன நான் யாருக்கும் பரப்ப போகிறது பரப்ப முடியாது இப்படி தான் அந்த செயின் பிரேக் ஆகிறது அதான் சமுதாயத்தில் நீங்கள் தடுப்பூசி போடுங்க தடுப்பூசி போடுங்கிறோம் தடுப்பூசி போட்டிங்கன்னா அந்த பரவலை தடுக்க முடியும் ஆனால் எல்லாருக்கும் வியாதி வந்து தான் நம்ம நம்மளுடைய தன்மையை கூட்டணும் அப்படின்னா தாங்காது நாலு இப்போ இருக்கிற நிலமையில என்னமா இருக்குது அதனால் அதெல்லாம் தாங்காது நீங்கள் இருபது வயசுக்கு பதினெட்டு வயசுக்கு மேல்பட்டவங்களே நீங்கள் தடுப்பூசி போடலான்னு அரசு அறிவிச்சிருக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நல்ல ஹெல்த்தாக இருக்கவங்க போய் தடுப்பூசி போடுங்க காய்ச்சல் இருக்கிறவங்க போய் தடுப்பூசி போடாதீங்க ஏற்கனவே ஒரு தடுப்பூசி போடுறவங்க ரெண்டு மாதம் கழிச்சு அடுத்தது ரிப்பீட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு தடுப்பூசி போட்டாலுமே உங்களுக்கு எழுபது சதவீத பாதுகாப்பு இருக்குது உயிர் உயிர் அதாவது உயிருக்கு ஆபத்தான நிலை வராது நிச்சயமாக வராது ஒரு தடுப்பூசி போட்டாலுமே ரெண்டாவது தடுப்பூசி போட்டால் நிச்சயமாக அது சிம்பிளாக தான் வந்துட்டு போகும் அதனால் தடுப்பூசிக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஏற்கனவே நோய் வந்தவங்க ரெண்டு மாதம் கழிச்சு தடுப்பூசி போடுங்க அதனால் எல்லோரும் ஒத்துழைங்க சின்ன பிரச்சனை வந்தால் டாக்டர்கிட்ட காட்டுங்க அவங்க சொல்கிற டெஸ்ட்டுகள்லாம் உடனே பண்ணுங்கள் முழுக்க பிறகு முக்காட எதுக்கு எல்லோரும் வீட்டிலே தான் கொரோனா இருக்குது நான் டெஸ்ட் பண்ண பாசிட்டிவ்னு அங்கே போயிடுமோ அவங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணிடுவாரோ என்ன நான் அங்கே போன்னு சொல்லுவார் அங்கே சொல்லுவார் என்னத்தை சொன்னானே நீங்கள் உங்கள் குடும்பத்து குடும்பத்துக்குள்ளே பரப்ப மாட்டிங்க உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் சமுதாயம் நல்லாயிருக்கும் இதுதான் இந்த இந்த நேரத்தில் வேண்டிய ஒரு மக்கள் எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு காரியம் இதை எல்லோரும் நம்ம கடைப்பிடிப்போம் ஒரு தவம் இருக்கிற மாதிரி இருந்து இந்த காலத்தை இந்த கஷ்ட காலத்தை நம்ம வந்து சீக்கிரம் மீண்டு வருவோம் உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பையும் வேண்டி இறையர்களையும் வேண்டி நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்